ஹாய், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-6-9-4-4-4. இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் அனிதா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். தைராய்டு அப்படின்றது ஒரு சுரப்பி, அந்த ஹார்மோன் சுரக்காததுனால கொஞ்சம் அதில் குறைபாடு இருக்கவங்க அதிகப்படியாக சுரக்கிறவங்க வந்துட்டு மாத்திரைகள் போட்டுட்ருக்காங்க. இது மட்டும் தான் தைராய்டு உள்ள பேஷண்ட் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. பட் தைராய்டு குறைபாடுனால நம்ம உடம்புல ஏகப்பட்ட பாதிப்புகள் உண்டாகுது. ஸோ இயற்கையிலே தைராய்டு சுரக்க வைக்க முடியும்னு நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி பேசலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து தைராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கழுத்து பகுதிகளில் வந்து நமக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து நமக்கு வந்து ஒரு கிளாண்ட் இருக்கும், அதாவது சுரப்பிகள் இருக்கும். இப்போ அந்த சுரப்பிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கும், அதாவது வந்து ட்ரை யோடோ தைராக்சின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைராக்சின், இந்த T3-T4 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களும் பார்த்தீங்க, இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் அப்படி வந்து நமக்கு வந்து சுரக்கும்போது நமக்கு வந்து அதிகமாகும்போது இல்லை குறையும்போது தான் நமக்கு தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஹார்மோன்ஸில் இந்த சுரப்பிகள் வந்து நமக்கு வந்து மாற்றம் ஏற்படுது அப்படின்னா இந்த இந்த T3-T4 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக சுரக்கிறதுக்கோ இல்லை குறைவாக சுரக்கிறதுக்கோ வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு ஸ்டிமுலேட் பண்ணும்போது தான் நமக்கு தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த T3-T4 அந்த ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த TSH அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைப்பகுதிகளில் மிடிலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுரப்பி இருக்குது. அதிலிருந்து நமக்கு வந்து இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து நமக்கு சுரந்து நமக்கு வந்து அங்கேருந்து வந்து நமக்கு வந்து சிக்னல் கொடுக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த தைராய்டு கிளாண்டில் நமக்கு வந்து அந்த T3-T4 அப்படிங்கிற அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, அதிகமாக வந்து நமக்கு சுரந்துச்சு அப்படின்னா இந்த T3-T4 லெவல் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அதோட அளவுகள்லேருந்து நமக்கு வந்து மாற்றம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி TSH லெவல் வந்து நமக்கு வந்து லோவாச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் T3-T4 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ்லேயும் நமக்கு வந்து வேரியேஷன் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தைராய்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி செக் பண்ணிக்கலாம், இல்லை என்னென்ன சிம்டம்ஸ் வந்து நமக்கு ஆரம்ப நிலையில் எந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இப்போ டீனேஜ் கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைகள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து டயர்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இருக்கும். இப்போ பொதுவாகவே வந்து இப்போ நார்மலாக ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, இல்லை நான் இப்போ வந்து ஒரு வேலை செய்யும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெயின்னால நமக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் நமக்கு தைராய்டு ஹார்மோனோட இம்பேலன்ஸ்னால வந்து நமக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஏன் வந்து தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நமக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து ஏற்படுது, ரொம்ப அந்த உடல் சோர்வு வந்து இருக்குது, இப்போ ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் உடனே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபுல்லாக வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது, எல்லா மெட்டபாலிசத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த T3-T4 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் பண்ணும். இப்போ அந்த T3-T4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டிமுலேட்டிங் அந்த TSH லெவல் வந்து நமக்கு அந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து அந்த அங்கேருந்து சிக்னல்ஸ் வரும்பொழுது நமக்கு அந்த T3-T4 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் வந்து தூண்டி விடும்போது நமக்கு பிளட் ஸ்ட்ரீமில் வந்து கலந்து நமக்கு ரத்தத்தில் கலந்து ஒவ்வொரு செல்ஸுக்குமே வந்து போயிட்டு நமக்கு வந்து எனர்ஜி வந்து கொடுக்கும். எல்லா மெட்டபாலிசத்துலேயும் இது வந்து இன்க்ளூட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த எனர்ஜி வந்து நமக்கு வந்து லோவாச்சு, நமக்கு அந்த எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நமக்கு எனர்ஜி வந்து ஒவ்வொரு செல்ஸுக்கும் வந்து நமக்கு லோவாகும்போது ஈஸியாக வந்து அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்போ பொதுவாகவே வந்து நமக்கு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா நார்மலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து வேறு ஏதாவது தொந்தரவுகளையோ நமக்கு டயர்ட்னஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து அதை வந்து நம்ம பார்த்துக்காம நமக்கு தைராய்டு லெவல் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கா, அதிகமாக வந்து நமக்கு உடல் சோர்வு இருந்துச்சு, நமக்கு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து தைராய்டு டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்குறது ரொம்ப ஒரு இன்ஷியல் சிம்டம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸில் வந்து டயர்ட்னஸ் தான் ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த டயர்ட்னஸ் வந்து இப்போ அந்த T3-T4 வந்து நம்ம எதனால் வந்து அந்த தைராய்டு ஹார்மோன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டயர்ட்னஸ் ஆகுதுன்னா அந்த எனர்ஜி உடல் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான். அப்போ நமக்கு டயர்ட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து அதிகமான அளவுகளில் நமக்கு வந்து அந்த எனர்ஜி லாஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து தைராய்டு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். இதுதான் வந்து ஆரம்ப நிலையில் வந்து ஃபஸ்ட்டு மெயின் சிம்டம் பார்த்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸ் தான். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வெயிட் கெயின் ஆகும், உங்கள் ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வெயிட் கெயின் ஆகும் அப்படிங்கிறது நிறைய இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எதனால் வந்து அந்த வெயிட் கெயின் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த T3-T4 வந்து நம்ம எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ணும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய
உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்காமல் நமக்கு டைஜஷனோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலோரிஸ் வந்து அப்படியே வந்து நம்ம உடம்புல வந்து படிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து எனர்ஜி வந்து நமக்கு வந்து குறையும் போது இப்போ இந்த வெயிட் கெயின் வந்து நமக்கு எதனால் ஏற்படுது அப்படின்னா எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலோரிஸ் வந்து நம்ம அப்படியே வந்து நமக்கு உடலில் வந்து ஸ்டோர் ஆகும்போது ஃபேட் மெட்டபாலிசம் எல்லாமே வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும்பொழுது நமக்கு வெயிட் கெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது. அப்போ அந்த கலோரிஸ் வந்து நமக்கு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுறதுனால தான் அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிற விஷயம் வருது. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய அந்த கலோரிஸ் வந்து அதிகமாக வந்து பேர்ன் ஆகி நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்கிறதுனால இந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அந்த கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகாததுனால நமக்கு வந்து அந்த வெயிட் கெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. உடல் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலோரிஸ் வந்து அப்படியே போயிட்டு நமக்கு அடிப்போஸ் டிஷ்யூஸில் ஃபேட் மெட்டபாலிசம் நடக்காதனால நமக்கு அப்படியே வந்து போய் கலோரிஸாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் கலோரிஸாகவே நம்ம உடம்புல வந்து நமக்கு டெபாசிஷன் நடக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வெயிட் கெயின் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு நடக்குது. அதனால தான் நமக்கு தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த வெயிட் கெயின் அதிகமாகிறோம் ஒபிசிட்டி ஆகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்குது. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவங்க இப்போ தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க, அதாவது ரொம்ப சில்னஸாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க பாடி வந்து எப்பொழுதுமே ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஏசியில் இருக்கும்போது நமக்கு வந்து சில்னஸ் இருக்குது அப்படிங்கிறது நார்மலான விஷயம், இல்லை வந்து ஒரு வின்டர் சீசனில் நமக்கு சில்லுன்னு இருக்கிறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம். ஆனால் இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில்னஸ் அப்படிங்கிற விஷயம் அவங்கள தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சில்னஸ் வந்திருக்கும், அவங்களே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. மற்ற எந்த வின்டர் சீசன் இல்லாமல் இல்லை வேறு ஏதாவது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லாமல் அவங்க வந்து சில்லாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வெயிட் கெயினுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போது அந்த இப்போ நம்ம கலோரிஸ் வந்து பேர்ன் ஆச்சு, இப்போ நம்ம உடம்புல வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து நமக்கு கலோரிஸ் வந்து பேர்ன் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு பாடியில் வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நடக்கும். அப்போ அந்த கலோரிஸ் வந்து அப்படியே போயிட்டு நமக்கு பாடியில் வந்து டெபாசிட் ஆகும்போது ஹீட் ப்ரொடக்ஷன் எதுவுமே வந்து நம்ம பாடியில் வந்து ஹீட் பர்ன் எதுவுமே நடக்காததுனால அந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த சில்லுங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து அதாவது நடக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒன்னோட இந்த சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிலேட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நமக்கு கலோரிஸ் வந்து அப்படியே வந்து நமக்கு ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா வெயிட் கெயின் ஆரம்பிக்கும். அந்த கலோரி ஸ்டோர் ஆனது நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏற்படுது. அப்போ அந்த கலோரிஸ் வந்து நமக்கு பேர்ன் ஆகாமல் நமக்கு அப்படியே போய் டெபாசிட் ஆகிறதுனால நமக்கு அந்த ஹீட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற விஷயமே வந்து நமக்கு பாடியில் நடக்காததுனால நமக்கு வந்து சில்லாக வந்து கோல்டாக வந்து அந்த பேஷண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நமக்கு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு தைராய்டு இருக்கா இல்லை தைராய்டு ஹார்மோன்ஸில் வந்து நமக்கு வேரியேஷன் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம செக் பண்ணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸில் நமக்கு கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டொமக்லேருந்து இன்டெஸ்டைன் வரலையும் போயிட்டு நமக்கு வந்து டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். அந்த மெட்டபாலிசம் வந்து நமக்கு வந்து தடைபடும்போது நமக்கு தைராய்டு ஹார்மோன் வேரியேஷனால் தடைபடும்போது நமக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக இருக்கும். நார்மலாக வந்து இப்போ லாக்ஸேட்டிவ் எடுத்து இப்போ நிறைய பேஷண்ட் வந்து இப்போ எனக்கு மோஷன் போகல அப்படின்னா நம்ம வந்து லாக்ஸேட்டிவ் அந்த விஷயம் வந்து நம்ம எடுக்க ஆரம்பித்து அந்த மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கிறோம். ஆனால் கான்ஸ்டிபேஷன் வந்து நமக்கு நாட்பட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த தைராய்டில் வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷனும் வந்து ஒரு சிம்டமாக வந்திருக்கு. அந்த டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்காததுனால நமக்கு வந்து இப்போ வந்து கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகாமல் அப்படியே நமக்கு போய் ஸ்டோர் ஆகிறதுனால டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது. அப்போது அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற சிம்டம்ஸ் வந்து நமக்கு வந்து தைராய்டோட வேரியேஷன்லானால வந்து இருக்கும். இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு வந்து இப்போ வெயிட் கெயின் ஆகும்போது அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கலாம். இப்போ தைராய்டில் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்து அப்படின்னா நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம், இல்லை வந்து ஹெவி மென்சுரல் ப்ளீடிங் அதிகமாக வந்து நமக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, இல்லை வந்து அந்த மென்சுரல் சைக்கிளே வந்து நமக்கு மிஸ் ஆகிறதுக்கு எவ்ரி மந்த் வந்து வராமல் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போது தைராய்டு ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாதிரி இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த சிம்டம்ஸ்லாம் நம்ம ஆரம்ப நிலையில் சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம பொதுவாக சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு பாடியில் இருக்கக்கூடிய நம்ம சுரப்பிகளோட மாற்றம், இப்போ ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம பிசிஓடி நீர்க்கட்டிகள் யூட்ரைனில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளால் ஏற்படக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலும் சரி, இப்போ வந்து இன்சுலின் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலும் சரி, நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாதப்பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாடிகளில் வந்து நமக்கு பித்தம் வந்து ரொம்ப அதிகமாகுது, இந்த சுரப்பிகளோட மாற்றம் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும்.
இப்போ நம்ம பாடியில் வந்து பித்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, நமக்கு மூளை சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த சுரப்பிகளோட மாற்றம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் வந்து நமக்கு நாடி பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ தைராய்டு ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, வேறு என்ன ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு இம்பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த பித்தம் அப்படிங்கிற அந்த நாடி வந்து நமக்கு தன்னிலையிலேருந்து வந்து அது அதிகமாக இருக்கும். இப்போ மூளை சூடு வந்து நம்ம வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும், அந்த சூடு வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்போது நமக்கு இப்போ பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் இருக்கும், வெயிட் கெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சொன்ன மாதிரி வந்து அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இரெகுலர் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள், அது மாதிரி பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு, நமக்கு ட்ரைனஸ் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு அந்த கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நம்ம இந்த தைராய்டுக்குள்ள சிம்டம்ஸ் வந்து நம்ம சித்த மருத்துவத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பித்தம் வந்து அதிகமாகும் பொழுது இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நம்ம இப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னாவே நம்மளுடைய வந்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். இப்போ இன்சுலினா இருந்தாலும் சரி, தைராய்டு ஹார்மோன்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம வந்து லைஃப் லாங் வந்து தொடர்ந்து அந்த ஹார்மோன் வந்து வெளியிலேருந்து இன்டேக்காக எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தன்னிலையில் நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மெடிசன் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் இப்போ தைராய்டுக்கு வந்து நம்ம மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த பித்தத்தை வந்து நார்மல் பண்ணுறதுக்கான மருத்துவம் வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து கொடுக்குறோம். அதனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் லைஃப் லாங் வந்து தொடர்ந்து மாத்திரைகள் எடுக்கணுங்கிற அவசியமே இருக்காது. நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டாக இருந்தாலும் சரி, இரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம குறிப்பிட்ட காலளவுகள் வந்து மருந்து எடுக்கும்பொழுது அந்த நாடி பித்த நாடி வந்து நம்ம சமநிலைப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் வந்து தைராய்டுக்கு மெடிசன் எடுக்கிற அவசியமே கிடையாது. இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மா, குட் மார்னிங் மா. குட் மார்னிங் மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? எங்க பேங்க்ல பெங்களூர்ல ஜெயா பேசுறமா. எங்க அமுச்சலத்துக்கு கண்ணு கேட்கணும், எங்க பேச்சுக்கு கேட்கணுமா? அவங்க வயசுமா? வயசு இல்லமா, இப்ப 6 மாசம் தான் ஆகுதுமா. ஓகேமா, பேசலாம். டாக்டர் இருக்காங்கமா. வணக்கம், சொல்லுங்கமா. ஹலோ டாக்டர்மா, வணக்கம்மா. ஓகே, சொல்லுங்கமா. நீங்களாவே பால் கம்மியா இருக்கு? இல்ல இல்ல, பால் கொஞ்சம் கம்மியா இருக்குதுமா. கொஞ்சம் எங்க பொண்ணு கொஞ்சம் சரியா இருக்க மீன் கவசைகள் எடுக்க சரியா சாப்பிட மாட்டே பாத்துக்கிறீங்கம்மா. சரிங்கம்மா, அப்படின்னா நமக்கு அந்த பால் சிறப்பு தன்மை வந்து நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போது இப்போ உணவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபீடிங் மதராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பூண்டு வந்து நிறையா நம்ம வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டோம், நம்ம வெள்ளை பூண்டு வந்து நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நல்லா அந்த பால் சுரக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா மட்டனோட அந்த ஈரல் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நிறைய எடுத்தீங்க, இன்டேக் வந்து நிறைய எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த பால் சுருக்கிற தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பல் வந்து வெள்ளை பூண்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பாலில் நல்லா வேக வச்சு அதை வந்து நல்லா நீங்கள் தொட்டு பார்க்கும்போது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சுட்டு அது கூட ஒரு பின்ஸ் வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணி அந்த பூண்டு ப்ளஸ் அந்த பால் ரெண்டுமே வந்து நீங்கள் எடுத்துக்க சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் டெய்லி கூட அது தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த பால் சுருக்கிற தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஃப்ளீடிங் வந்து குறையுது அப்படின்னா அந்த பூண்டு எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த பால் சுருக்கிற தன்மை வந்து அதிகமாகும். அப்படி இல்லை அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படி வந்து அரிசி கஞ்சியில் பருப்பு தண்ணி அந்த துவரம் பருப்பு அந்த தண்ணி இந்த மாதிரி வந்து எடுக்கும்போது அந்த ஃபில்னஸ் வந்து குழந்தைக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் வந்து ஒரு 1 இயர் வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மாதம் வரலையும் வந்து ஃபீடிங் வந்து அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு குழந்தைக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ ஒரு 7 மாதம் வரலையும் ஒரு 8 மாதம் வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீடிங்கே வந்து அதிகமாக கொடுங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுட் சாலிட் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ வந்து பருப்பு சார்ந்த அந்த அரிசி கஞ்சி அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா சத்துமாவு கஞ்சி அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஃபில்னஸ் வந்து கிடைக்கும், அந்த பசிங்கிற தன்மை வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு பிரஸ்ட்லையும் வந்து மாற்றி மாற்றி வந்து நீங்கள் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த பால் சுருக்கிற தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குமா. இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமா, உங்களுக்கே வந்து ஃபீடிங் நிறைய வர ஆரம்பிக்கும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? எனக்கு
தெளிவா சொல்லுங்க, புரியல. மேடம் இந்த ஓசிடி சொல்லுவாங்க, ஓசிடின்னு சொல்லி அப்சசிவ் கம்பல்சன் டிசார்டர்னு சொல்லி. ஓகே சார். மனநல பிரச்சனை இருக்கு, ஒரு 10 வருஷமா இருக்கு. அது இங்கிலீஷ் மருத்துவத்தில் பார்த்த ஒரு 2 மாசம் மாதிரி மாத்திரை நிப்பாட்டி ஆச்சுருக்கீங்க. ஓகே சார். அதுக்கடுத்து இப்போ ஒரு 10 வருஷம் இப்போ ஒரு 20 மந்த்ஸ் ஹோமியோபதியில் பார்த்தேன் மேடம், அது சரியாக கேட்கல. ஓகே. அது என்ன, நான் வந்து கை கழுவுறது, அடிக்கடி கை கழுவுறது, ஒரு தான் பொருள் தொட்டாலே கை கழுவணும், அதை விட சேர்ந்து எந்தெந்த பொருளை தொடுறோமோ அந்தந்த பொருளை என் ஒட்டிக்கிட்டு தோணுது. ஸ்வெட்டிங் வந்து அதிகமாகும் போது நமக்கு ரிப்பீட்டடா வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். நீங்க வந்து சோப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம நீங்க வந்து குளியல் பொடி வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் விலாமிச்சு, வெட்டிவேர், சந்தனம், பச்சை பயிறு, இந்த மாதிரி வந்து நீங்க அந்த ராட்ரக்ஸ் வந்து வாங்கிட்டு நீங்க பொடி பண்ணிட்டு நீங்க வந்து எக்ஸ்டர்னலா அந்த பாத் பவுடர் வச்சு வாஷ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் அந்த டர்ட்டி வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை வந்து நீங்க வாஷ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த திரும்ப திரும்ப ஸ்வெட் ஆகாமையும் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அந்த டர்ட் ஆகாமையும் நம்ம பாத்துக்க முடியும். இது கூட இப்ப நீங்க என்ன அந்த ஓசிடி அப்படின்னு சொல்ற அந்த டிசீஸும் இருக்கு, நான் வந்து 20 வருஷமா வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்மளோட மருத்துவமனை நேரில் போய் பாருங்க, நம்ம எதனால அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம், உங்க பேர் என்னம்மா? பழனிமாங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருக்கிறேங்கம்மா. ஓகே, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்கார் இருக்காங்கம்மா, வயசு வழியே தேர மாட்டேங்குது. அவரோட வயசு என்னம்மா? எனக்குமா வயசு 72 ஆகுதுங்கம்மா. ஓகேம்மா, பேசலாம், டாக்டர் இருக்காங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. எங்க வீட்டுக்காருக்கு வயிற்று வலி, எப்ப பார்த்தாலும் வயிற்று வயிற்று 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணிருக்கு. ஓகேம்மா. அப்புறம் இப்ப டாக்டர் போனோம்னா அது அப்புறம் தான் கூடி சக்தி இல்லை, அதனால ஸ்கூலுக்கு வழி ஆகுது, எவங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஆண்டி இப்படி சாப்பிட்ட உடனே வயிறு வலிச்சுது. சரிங்கம்மா. இப்போ வந்து நமக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நமக்கு கரெக்டாக டைஜஷன் ஆகாமல் நமக்கு வந்து அடிவயிற்று பகுதியில் வந்து வலிகள் இருக்கலாம், இல்லை நமக்கு குடல் பகுதிகளிலையோ இல்லை வயிற்று பகுதியில் நமக்கு புண்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வேறு ஏதாவது வந்து காரமான உணவுகளோ இல்லை காய்கறிகளோ எடுக்கும்பொழுது அந்த புண்களில் வந்து படும்போது நமக்கு வந்து எரிச்சல் வலிகள் இதெல்லாம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு வந்து விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெய் வந்து ஒரு 30 ml வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில், ஒரு அரை டம்ளர் ஹாட் வாட்டரில் கலந்து ஒரு 3 நாள் வந்து நீங்கள் தொடர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து அந்த டைஜஷன் ஃபுல்லாகவே வந்து ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதாவது மோஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அப்போ வந்து செரிமானம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த சாப்பிட்ட உடனே வந்து வயிறு ஃபுல்னஸ் ஆகி நமக்கு வந்து வயிறு வலி ஏற்படுறது, இல்லை சிறிதளவு கொஞ்சம் வந்து நம்ம உணவு எடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வயிறு உபசம் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ நமக்கு தொடர்ந்து வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுலேருந்து நமக்கு வந்து கேஸ் உருவாகி நமக்கு வந்து வயிறு உபசம் அது மாதிரி வந்து புளிச்சேப்பம் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குமா. ஃபஸ்ட்டு இந்த விளக்கணை வந்து நீங்கள் ஒரு 3 டேஸ் கொடுத்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு 3 நாட்கள் வந்து இந்த விளக்கணை 30 ml வந்து நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னாவே மோஷன் ஃபுல்லாகவே நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், டைஜஷனும் நல்லா ஃப்ரீயாக இருக்குமா. திரும்ப நீங்கள் உணவுகள் எடுத்தாலும் வந்து திரும்ப திரும்ப வந்து வலிகள் இல்லாமல் இருக்கும், அந்த வயிறு உப்புசம் வந்து ஏற்படாமல் இருக்குமா. இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை வந்து கோயம்புத்தூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நம்ம வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம்க்குலாம் வந்து ஒரு பொடி வந்து கொடுக்குறோம், அது நைட் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்க சொல்கிறோம். அது வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகி டைஜஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாமா. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, அவங்க பேர் என்ன?
சரிங்கம்மா. இப்போ நமக்கு தூக்கம் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா, நமக்கு பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, இல்லை ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த தூக்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து பகலில் வந்து இப்போ ஒரு 1 hour தூங்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு நம்ம நைட்டு தூங்குறது வந்து நமக்கு வந்து ரொம்ப லேட் ஆக ஆரம்பிக்கும். இல்லை வந்து நம்ம லேட் நைட் வந்து தூங்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 10 அந்த மாதிரி வந்து தூங்காமல் ஒரு 12 அந்த மாதிரி டெய்லி வந்து லேட் நைட் அந்த மாதிரி தூங்கணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து பாடி ஹீட் வந்து ஜாஸ்தியாகும், நமக்கு வந்து பகலில் வந்து தூக்கம் வரும், திரும்ப நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு நைட் வந்து லேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால வந்து வாரம் ஒரு முறை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லெண்ணெய் தேய்ச்சி வந்து தலைக்கு வந்து இளம் சூடான தண்ணியில் வந்து குளிங்க. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து கசகசா வந்து நீங்கள் வந்து தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு, அந்த தண்ணியும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த கசகசாவும் நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. இப்படி பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து தூக்கம் நல்லா வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த மார்னிங் வந்து ஒரு 10 ஒரு 15 பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மூச்சு பயிற்சி வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் லெவலும் வந்து குறைய ஆரம்பிக்கும், உங்களுக்கு அந்த தூக்கம் வரக்கூடிய அந்த விஷயமும் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ டெய்லி டேல வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து தூங்குறத வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நைட் வந்து தூங்க வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 o'clock வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸில் வந்து நம்ம எண்ணணும். அப்போ வந்து 100, 99, 98 அந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து வெளியில் வந்து சவுண்டாக இல்லாமல் நம்ம மனசுக்குள்ளேயே வந்து ரிவர்ஸில் வந்து நம்ம எண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இதுலேயும் உங்களுக்கு வந்து தூக்கம் வரல அப்படின்னா, நம்மளோட மருத்துவங்களை வந்து நேரில் வந்து பாருங்கள். நம்ம இந்த தூக்கமின்மை இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் வந்து கொடுக்குறோம். அந்த சிரோதாரா ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 to 6 or 7 முறை வந்து தொடர்ந்து இந்த சிட்டிங்ஸ் வந்து நீங்கள் எடுக்கும்பொழுது அந்த தூக்கம் வரக்கூடிய அந்த தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். வேற வெயிட் கெயினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 31 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ இதுக்கு முன்னாடியிலேருந்து அப்படி தான் இருக்கீங்களா, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து கரெக்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிஎம்ஐ வந்து நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம ஹைட்டில் வந்து ஒரு 100 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட வெயிட். அதை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக இருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஃபைபர் கண்டென்ட்டாகவும் ப்ளஸ் அது கூட வந்து நல்லா ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் கெயின் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக ஆரம்பிக்கும். எதனால் வந்து வெயிட் கெயின் குறையிறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாமா? தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? போயிட்டு இருந்தாங்களா குழந்தையில கொஞ்சம் ஒரு 1 or 2 வயசு இருந்து அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. இப்ப திருப்பி அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மேடம். ஓகேமா. இப்ப இந்த ரத்தம் வந்து மோஷன் வழியா எவ்வளவு நாளா வருது? இப்போ ஒரு வாரமா திங்கக்கிழமை இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் மோஷன் ரொம்ப டைட்டா இருக்குங்களா? இல்ல, அவ ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு போல ப்ளூஸ் மோஷன் மாதிரி அடிக்க சாப்பிட்டு உடனே வயிறு வலிக்குது, உடனே போயிடுறா. ஓகேமா. உணவுகள் வந்து கரெக்டா ப்ராப்பரா தரீங்களா? தண்ணி நிறைய குடிக்கிறாங்களா? குடிக்கிறாங்க மேடம், குத்தானப்புறம் குடிக்கிறாங்க, மோர் பத்தி எல்லாமே குடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் அவளுக்கு ஹீட் ஆயிடுதான் தெரியல. சரிங்கம்மா. இப்போ வந்து இப்போ குழந்தைகள்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக அவங்க எடுத்துக்கிட்டாலும், அதே மாதிரி ஃபைபர் கண்டென்டான உணவுகள் வந்து எடுக்காமல் இருந்தாலும் இந்த மாதிரி மோஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைட்டாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் வந்து நமக்கு அந்த மோஷன் வந்து டெய்லி வந்து ப்ராப்பராக வந்து ஃப்ரீயாக போகாமல் இருந்தாங்க அப்படின்னா, அந்த ரத்த நாளங்களில் வந்து அழுத்தம் ஏற்பட்டு அதில் வந்து நமக்கு கிழிவு ஏற்படும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிளட் வெசல்ஸ்லேருந்து அந்த ரத்தம் வந்து நமக்கு வந்து மோஷன் வழியாக வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். நமக்கு வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு, நம்ம வந்து மூளை சூடு வந்து நமக்கு அதிகமாச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள், ட்ரைனஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது, வறட்சித்தன்மை வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாகும் பொழுது நமக்கு மோஷன் வந்து ப்ராப்பராக வந்து போகாம இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து அந்த சாப்பிட்ட ஃபுட் கண்டென்ட் அப்படியே வந்து மோஷனில் போகிற மாதிரி வந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தொந்தரவுகளுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகள் வந்து இப்போ 5 சொல்லியிருக்கீங்க, நிலவாகை வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 1 spoon மட்டும் ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். டெய்லி நைட் வந்து ஹாட் வாட்டரில் கொடுத்தீங்க அப்படின்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், பாடி ஹீட் வந்து
குறைக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய வந்து மோர் நிறைய வந்து உள்ளுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இளநி வந்து நிறைய எடுத்துக்கலாம். அப்படி வாரம் ஒரு முறை பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லேருந்தே நம்ம வந்து ஆயில் பாத் வந்து கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாடி ஹீட் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூல சூடு வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி உணவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கீரைகள் பழங்கள் இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் உள்ளது வந்து நீங்கள் நிறைய எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து டைஜஷன் வந்து ப்ராப்பராகி நமக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்குமா. இது ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களால் ஃபாலோ பண்ணி இந்த நிலவாகை வந்து கொடுத்துட்டே வரும்போதே மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ப்ளீடிங் வந்து உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்கு மருத்துவம் வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து திரிபலா சூர்ணம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு டப்பில் வந்து ஹாட் வாட்டர் வச்சு அந்த திரிபலா சூர்ணம் வந்து போட்டு நீங்கள் வந்து ஒரு 20 minutes ஆர் ஹாஃப் அன் அவர் வந்து அந்த டப்பில் வந்து குழந்தை வந்து உட்கார வச்சிங்க அப்படின்னாலும் அந்த துவர்ப்பு தன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளீடிங் வரது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா கோயம்புத்தூரில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். வித்தின் 3 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து நம்ம ப்ளீடிங்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பவும் ரிப்பீட்டடாக அந்த ரத்த நாளங்கள் வந்து கிழிவு ஏற்படாமல் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரியான மருத்துவம் வந்து எடுத்துக்கலாமா, நீங்கள் நேரில் போய் பாருங்கள். தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஹலோ, எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? மதுரையில இருந்து பேசுறோம். ஓகே, இப்ப யாருக்காக மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டிதான். உங்க வயசுமா? என் வயசு 34 ஆகுது. ஓகேமா, டாக்டர் லைன்ல தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? இந்த புதிங்கால் வலிதான் ரொம்ப வலிக்குது. ஓகேமா, ரெஸ்ட்ல இருந்துட்டு எந்திரிக்கும் போது வலிகள் அதிகமாகுதுங்களா? ஆமா. ஓகேமா, கீழே இப்போ நம்ம தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் வந்து நீங்க கால் வைக்கும் போது வந்து குத்துற மாதிரி வலிகள் இருக்கா இல்ல என்ன மாதிரி இருக்கு? தூங்கி எந்திரிச்சாலே கால் கீழே வைக்க முடியல, உட்கார்ந்துட்டு திருப்பி கால் கீழே வச்சு எந்திரிச்சு நடக்க முடியல, குழ முடியல. ஓகேமா, மறுத்து போதுங்களா உள்ளங்கால்? மறுத்து போகல, அது மாதிரி வலிக்குது. சரிங்கம்மா, இப்போ நமக்கு அந்த குதிகால் வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா போன் க்ரோத், அதாவது கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பென்சிலோட டிப் மாதிரி நமக்கு வந்து அந்த இடத்துல வளர ஆரம்பிக்கும். அது வந்து அந்த பென்சில் டிப் மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்போது இப்போ நம்ம ரெஸ்டில் இருந்துட்டு நம்ம வந்து திரும்ப இப்போ நடக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு அந்த தரையில் போய் நமக்கு உரசும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த ரெண்டு கால் பகுதிகளையும் நமக்கு வந்து வளர ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கால்களில் மட்டும் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அந்த எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் தான் நமக்கு வலிகளை வந்து அதிகப்படுத்தும். ரெஸ்ட்ல இருந்துட்டு திரும்ப நம்ம நடக்கணும் இல்லை ஏதாவது நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா வலிகள் வந்து அதிகமாகும். ஒரு இப்போ வந்து ஒரு 10 steps வந்து நடந்துட்டாங்க, கொஞ்சம் அந்த வலி வந்து டேர் பண்ணி நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேலன்ஸ் பண்ணி அப்படின்னா அதுக்கப்புறம் வலிகள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ரெஸ்ட்ல இருந்துட்டு எந்திரிக்கும்போது அந்த கால்கேனியஸ் பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குதிகால் வாதம் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்டர்னலா வந்து தழுதாழை இலை வந்து நீங்க எடுத்துட்டு செங்கல் வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு அந்த தழுதாழை இலை வந்து நீங்க அப்ளை பண்ணி மேலே வச்சுட்டு அதில் வந்து விளக்கணை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய கால் சூடு பொறுக்கிற அளவுக்கு அதில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க, அந்த குதிகால் வந்து ப்ரெஸ் பண்ணீங்க ஒரு 10-15 முறை 15 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டிப் மாதிரி உள்ள அந்த போன் வந்து நமக்கு வந்து வளைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து திரும்ப நம்ம ரெஸ்ட்ல இருந்துட்டு நமக்கு நடக்கும்பொழுது வலிகள் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி கோரைக்கிழங்கு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து நீங்க அவியல் மாதிரி வந்து அதை அவிச்சுட்டு அதுக்கப்புறம் நிழல்ல உலர்த்தி நல்லா பொடி பண்ணிட்டு காலையில ஒரு 3 grams நைட் ஒரு 3 grams வந்து நீங்க ஹாட் வாட்டர்ல எடுத்துட்டே வாங்க. இந்த குதிகால் வாதம் கால்கினஸ் பருக்கு வந்து இந்த கோரைக்கிழங்கு வந்து நல்லா வந்து வலிகளை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அது கூட அந்த செங்கல் தழுதாழை இலை விளக்கெண்ணெய் அந்த ட்ரீட்மெண்ட்டும் நீங்க தொடர்ந்து வாரத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாவே வலி வந்து ஈஸியா குறைய ஆரம்பிச்சிருமா. இது ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையில பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பஞ்சகர்ம தெரப்பிஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்டர்னல் மெடிசன்ஸும் கொடுக்குறோம். அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு அந்த டிப் மட்டும் நம்ம வந்து பென் பண்ணிட்டோம் அப்படின்னாவே திரும்ப ரிப்பீட்டடா வலி இல்லாம நம்ம பாத்துக்க முடியுமா? நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன? நான் பேர் வினோத் மேடம், ஆவர்ல இருந்து பேசுறேன். ஓகே வினோத், இப்ப யாருக்காக கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? 27 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க மேடம். இந்த மோஷன் போறதுல வந்து ஒரே எரிச்சல இருக்கு, பெயினா இருக்கு மேடம். ஓகே சார், இது எதனால ஏற்படுது, எப்படி இது? டெய்லி மோஷன் ஃப்ரீயா போயிடுறீங்களா? டெய்லி மோஷன் ஃப்ரீயா போயிருந்தேன், ஒரு 2 days மாரி பெயினா இருக்கு, ஒரே எரிச்சல இருக்கு. ஓகே சார், ரொம்ப நேரம் சிட்டிங்லயே இருப்பீங்களா இல்ல பைக் டிராவல் அந்த மாதிரி? பைக் டிராவல் அவ்வளவு நேரத்துல ஒரு 5 hours இருக்கும் மேடம். ஓகே சார்,
இப்போ நம்ம தொடர்ந்து வந்து ரொம்ப சிட்டிங்லேயே இருந்து நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னாலும் மோஷன் வந்து நமக்கு ட்ரை ஆகும்பொழுது அந்த ஃபர்ஸ்ட் மோஷன் ரொம்ப டைட் ஆகும்போது நமக்கு மோஷன் போனதுக்கப்புறம் வந்து அந்த ஆசனவை பகுதிகளில் வலிகள் இருக்கும், இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அரிப்புகள் வந்து இருக்கும். அதுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு நீங்கள் வந்து பொடி பண்ணிவிட்டு அது வந்து ஒரு ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டப்பில் வச்சு நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்கள் அதில் உட்காந்திங்க அப்படின்னாவே அந்த இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு வந்து அரிப்புகளும் குறைய ஆரம்பிச்சிடும், அந்த வலியும் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதே சூரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் டெய்லி நைட் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். மோஷன் போனதுக்கப்புறம் வந்து அந்த வலிகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ப்ராப்பராக இப்போவே வந்து நீங்கள் இந்த இது ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பைல்ஸ் தொந்தரவுகள் இல்லை ஃபிஸ்டுலா தொந்தரவுகள் இந்த மாதிரி தொடர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஆரம்ப நிலையிலேயே இந்த திரிபலா சூர்ணம் வந்து இன்டேக்கும் எடுத்து வெளியிலையும் நீங்கள் எக்ஸ்டர்னலாக அந்த டப்பில் உட்காந்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும், வலிகளும் குறைய ஆரம்பிச்சிடும் சார். இது உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட மருத்துவமனை வந்து டிநகர் ஹபீபுல்லா ரோடில் இருக்குது, நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம் சார். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் மேகலா மேடம், நான் நீலகிரியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தெரிஞ்சுக்கணும் மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். உங்கள் வயசு என்னம்மா? என் வயசு 50 மேடம். ஓகே, வணக்கம்மா, சொல்லுங்க மேடம். எனக்கு யூரின் போகிற இடத்துல ஓவராக அரிப்பாக இருக்கு மேடம். ஓகே, என்ன மேடம் செய்யலாம்? சுகர் இருக்குங்களா? சுகர் இல்லை மேடம், 144 தான் இருக்கு. ஓகேம்மா, டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? டேப்லெட்ஸ் எடுக்கல மேடம், இப்போ எடுத்துக்கிட்டு இருந்தால் சுகர் இல்லை அதனால நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் எரிச்சல் வந்து இருக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அரிப்புகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாடி ஹீட் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு யூரினேஷன் வந்து எல்லோஷா போக ஆரம்பிக்கும், எரிச்சல் ஏற்பட ஆரம்பிக்கும். இல்ல ஏதாவது ஃபர்தரா வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அரிப்புகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போது ஒயிட் டிஸ்சார்ஜ் தொடர்ந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து அரிப்புகள் அந்த மாதிரி இருக்கும். நமக்கு பாடி ஹீட்டும் வந்து பாத்துக்கணும். அதே மாதிரி சுகர் லெவல் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ நீங்க வந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இப்போ வந்து இப்போ மாத்திரைகள் எடுக்கல நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சுகர் லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாஸ்டிங், போஸ்ட் பிராண்டியல் இது மட்டும் வந்து நம்ம செக் பண்ணிட்டு நம்ம நார்மலா இருக்கு அப்படின்னு பார்க்காம நம்ம வந்து ஹெச்பிஏ1சின்னு சொல்லக்கூடிய 3 மாசமா நம்மளுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து நம்ம செக் பண்ணி அது வந்து நமக்கு நார்மலா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணுமா. இப்போ நீங்க வந்து ஹெச்பிஏ1சி வந்து ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். அதுல வந்து உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சுகருக்குள்ள டேப்லெட்ஸும் வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த அரிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷனா இருந்துச்சு அப்படின்னா அப்படி இல்லைன்னா இப்போ வந்து அந்த ஹீட் வந்து அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து அரிப்புகள் இருந்துச்சு இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாலும் யூரின் கல்ச்சர் வந்து நீங்க வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணிட்டு அதுல ஏதாவது ஆர்கானிசம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்க மெடிசன்ஸ் எடுக்கணும். இப்போ இமிடியேட்டா அந்த அரிப்பு கொஞ்சம் குறையறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து திரிபலா சூர்ணமே நீங்க எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர்ல வந்து போட்டு நல்லா அதை கொதிக்க வச்சு நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை அந்த மாதிரி நீங்க வாஷ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த அரிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ எதனால வந்து அந்த அரிப்புகள் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி சுகர் டெஸ்ட்டும் பிளஸ் யூரின் கல்ச்சர் நீங்க செக் பண்ணிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்க மருந்துகள் வந்து உள்ளுக்கு எடுத்தா அப்படின்னா தான் கம்ப்ளீட்டா வந்து அந்த அரிப்புகளும் அந்த எரிச்சல் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குமா. இது ரெண்டும் நீங்க செக் பண்ணிட்டு நம்மளோட மருத்துவமனை கூட நீங்க நேரில் போய் பார்க்கலாமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கிருஷ்ணசாமி, திருப்பூர் மாவட்டம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு 76 வயசு ஆச்சுங்க. மோசம் வாங்குறதுக்காக வேண்டி உங்க ஹாஸ்பிட்டல்ல மோசம் போகுது மருந்து சாப்பிட்டு நல்லா போச்சு. நேற்று 2 தடவை போயிடுச்சு, போனதுனால இன்னைக்கு மோசம் போகலை, ஜவுமாதான் வருது. அப்புறம் கால் மூக்கு தேய்மான் ஆயிடுச்சு, அதுக்காக மருந்து உங்க இதில் எத்தனை நாள் சாப்பிட்டதுன்னா சரியாது. ஓகே சார், இப்போ நமக்கு வந்து ஏஜ்னால நமக்கு வந்து முழங்கால் மூட்டு வலி இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த தேய்மானங்கள் வந்து நமக்கு வந்து நமக்கு அதிகமாகும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வலிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த தேய்மானங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கா, இல்லை அந்த எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஜாயின் ஸ்பேஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து வலிகள் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். தொடர்ந்து வந்து அந்த மூட்டுகள் வந்து ரெண்டும் உரசக்கூடிய தன்மையை வந்து நம்ம வந்து குறைச்சிக்க முடியும். இப்போ வந்து உரச உரச
அல்சர் வந்து நமக்கு வந்து வலிகள் அதிகமாகும், இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிக்கும், அதை வந்து வீக்கமாக ஆரம்பிக்கும், அந்த முட்டுகள் வந்து வீக்கமாக ஆரம்பிக்கும். அதனால அந்த உரசல தன்மை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைச்சிக்கலாம். அந்த நம்ம வந்து வர்மா தெரப்பிஸ் இந்த மாதிரி பண்ணும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஜாயின்ட் ஸ்பேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா கிடைக்கும். அந்த லூப்ரிகேஷன் வந்து நமக்கு கொஞ்சம் கிடைச்சிச்சு அப்படின்னாவே அந்த உரசுற தன்மையை வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த மோஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக போகிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைஜஷன் வந்து ஃப்ரீ நார்மலாக இல்லை, இப்போ வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரே நாளே வந்து நமக்கு பார்த்தீங்க நம்ம மருந்து எடுத்து நமக்கு வந்து நார்மலாகிடும், அடுத்தடுத்த டே வந்து நமக்கு நார்மலாகும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நமக்கு கான்ஸ்டிபேஷன் ஏற்பட்டுச்சு, மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று நாள் வந்து நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரியான மருந்துகள் வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக நம்ம நார்மலாக நம்ம ஃபுட்டு கண்ட்ரோல்லையும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இல்லாம வந்து பாத்துக்க முடியும். அந்த மாதிரி மருத்துவம் வந்து நைட்ல வந்து ஒரு பவுடி வந்து கொடுக்கறோம். அதே மாதிரி முழங்கால் மூட்டு வலிக்கு எக்ஸ்ட்ரா பஞ்சகர்ம தெரபிஸும் கொடுக்கறோம். உள்ளுக்கு வந்து இன்டேக்கான மருந்துகளும் வந்து கொடுக்கறோம். அந்த வீக்கங்கள் வத்துறதுக்கான 10 பொடிகள் இதெல்லாம் எடுக்கும்போது ஒரு 3 to 4 மந்த்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முழங்கால் மூட்டு வலியிலிருந்து நம்ம வெளியில வந்துடலாம். திரும்பவும் ஃபர்தரா தேய்மானம் ஆகாம பாத்துக்க முடியும். நீங்க நேர்ல கூட போய் பார்க்கலாம் சார். நன்றிமா கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நேம் காவியா மேம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க காவியா? கல்பாக்கம் மேம். ஓகே, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயசுமா? 26 மேம். ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்ப்பா. மேம் 26 ஏஜ் மேம் எனக்கு. ஓகே. ஆஃப்டர் டெலிவரி பார்த்தா இப்போ என்னோட வெயிட் பார்த்தா 75 கிட்ட இருக்கு மேம். ஓகேம்மா. என்ன பண்றதுனே தெரியல மேம். ரொம்ப உடம்பு எப்படி சொல்றது, யூரின் போற இடம் எரிச்சல் இருக்கு, வெள்ளப்படுற ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. ரொம்ப உடம்பு வெயிட் போட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்றதுனே தெரியல மேம். டெலிவரி ஆகி இப்போ எவ்வளவு நாள் ஆகுது? பாப்பா பொறுத்து 3 இயர்ஸ் ஆகுது மேம். ரெண்டுமே ஆப்ரேஷன் தான் மேம். ரெண்டு பாப்பா. ஓகேப்பா. ரெண்டு பேருமே ஆப்ரேஷன் தான் மேம். ஓகே. எவ்வளோ நாளாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு? அது ஒரு ஒரு 1 வீக்காக கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்கு மேம். எனக்கு வயிறு வலி இருக்கு, வயிறு சைடில் இழுத்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகேம்மா. ஓகே. பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்குங்களா இப்போ? ஆமா மேம், நடுவில் கொஞ்ச நாளா ஒரு ஒரு 3 மந்த் பீரியட் சரியாவே இல்லாம இருந்தது மேம். ஓகே. நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி ஓரளவுக்கு இப்போ பீரியட் கரெக்டா இருக்கு மேம். ஓகேப்பா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆச்சு அப்படின்னா நம்ம மாத்திரைகள் எடுத்து நம்ம வந்து நமக்கு ரெகுலர் ஆச்சு அப்படின்னாலும் தொடர்ந்து மாத்திரைகள் இல்லாமல் நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து மாதம் மாதம் ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை வரணும். அதே மாதிரி நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து அரிப்புகள் எரிச்சல் இதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். பாடி ஹீட் வந்து நமக்கு அதிகமாகும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் தொந்தரவுகள் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஆர்கானிசம் இருந்துச்சு, நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வைரல் இன்ஃபெக்ஷனோ அந்த மாதிரி ஏதாவது பாக்டீரியா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நமக்கு வந்து அரிப்புகள் வந்து அதை தொடர்ந்து வந்து இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்பூஷணி வந்து நீங்கள் நிறைய வந்து உணவுகளில் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி எடுக்கும்பொழுதே பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த அரிப்புகளுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரலாக வந்து கல்லுப்பு கூட மஞ்சத்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஹாட் வாட்டரில் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து ஒரு 5 முறை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த அரிப்புகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இல்லை வந்து அந்த கல்ச்சர் வந்து நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஆர்கானிசம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மருத்துவம் வந்து நம்ம எடுக்கணும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். ரிப்பீட்டடாக வந்து நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த அரிப்புகள் இல்லாமல் பார்த்துக்க முடியும். நீங்கள் வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து வெண்பூஷணி வந்து நீங்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 லிட்டர் வந்து வாட்டர் வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் டெய்லி சேர்த்துக்கிட்டீங்க உணவில் வந்து நார்மலாக இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து ஒரு 3.5 லிட்டர் வந்து தண்ணி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து இப்போ நம்ம குறைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இன்னும் ப்ராப்பராக இர்ரெகுலராக இருக்கா, இல்லை நார்மலாக வர ஆரம்பிச்சிச்சா, ஃப்ளோ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா வெயிட் வந்து ஈஸியாக வந்து குறைக்க ஆரம்பிக்க முடியும். இப்போ டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் வந்து தோப்பு கரணம் அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து அப்டமன் மசில்ஸ் வந்து நல்லா சுருங்கி விரியும் போது நமக்கு அந்த பீரியட்ஸும் ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெயிட்டும் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எப்பொழுதுமே கொஞ்சம் லூப் வார்ம் வாட்டராகவே எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த எக்ஸ்ட்ரா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ஃபேட்ஸ் இதெல்லாமே வந்து கரைஞ்சி நமக்கு வந்து மோஷன் யூரின் வழியாக வந்து நமக்கு வெளியேற ஆரம்பிக்குமா. இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம ஹைட் வந்து எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு
இப்போ வந்து வெயிட் வந்து 75 சொல்லியிருக்கீங்க, இப்போ எந்த அளவுக்கு வந்து ஹைட் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வந்து வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு முன்னே நம்ம மருத்துவம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே வெயிட் வந்து ஈஸியாக குறைச்சிக்கலாம். இப்போ நான் சொன்ன டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையில் வந்து நம்ம ஒபிசிட்டிக்கு வந்து எந்த விதமான டயட்டோ இல்லை வந்து எந்த விதமான எக்ஸசைஸ் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணாமல் நம்ம கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் எடுக்கும்போதே வித்தின் 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 or 5 kgs வந்து நமக்கு நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவம் கொடுத்து அது மாதிரி வெயிட் ரிடக்ஷன் எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் அந்த டெபாசிஷன் அதெல்லாமே வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கான மருந்துகள் வந்து கொடுக்கும்பொழுதே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வெயிட் குறைய ஆரம்பிக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸசைஸோ இல்லை வந்து டயட்டோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து அதை தொடர்ந்து வேறு தொந்தரவுகள் வந்து வரலாம். இப்போ வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் வரலாம், இந்த மாதிரி நமக்கு வந்து வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அதிகமான எக்ஸசைஸ் வந்து இப்போ வந்து வெயிட் வந்து சடனாக குறைக்கணும், இந்த வித்தின் 10 days வந்து இவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து டயட் வந்து உணவுகள் வந்து எடுத்துக்காம இந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து அதை தொடர்ந்து நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு நாளைக்கே ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ஜாயின்ட்ஸ் பெயின்ஸ் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றிட்டு நம்ம ஃபேட்ஸ் அந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம பேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளோட மருத்துவமனையில் நம்ம ஒபிசிட்டிக்கு வந்து ஒரு வித்தின் 1 monthly வந்து ஒரு 5 kgs கிட்ட வந்து குறைக்கிற அளவுக்கு மாத்திரைகள் வந்து நம்ம கொடுக்குறோம். நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாமா. ப்ளஸ் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜுக்கும் வந்து நம்ம மருத்துவம் வந்து நம்ம மருத்துவமனையில் கொடுக்குறோம். நீங்கள் அது கூட இப்போ நான் சொன்ன டிப்ஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா விழுப்புரம்லாம் உங்களுக்கு நியர்பையாக நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆர்கியூம்ஸ் இருந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் வச்சுங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் கிரிட்டிகல் ஹெல்த் லிங்க் பை ஃப்ரம் யூ ஆல்.